இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு காரியத்தை எடுத்து அதை நாலேஜா நம்ம பண்ணணும். நம்ம வந்து நாலேஜா அதை செயல்படுத்தணும். சும்மா ஏனோ தானோன்னு இருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு படிப்புல இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அதே சமயத்துல வியாபார நுணுக்கங்களை கத்துப்பில், வியாபார யுக்தியை கத்துப்பில், பண வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். விடா முயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு சில நபர்கள் சில ஆதாயத்துக்காக உங்ககிட்ட பேசுவா. கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள்ல வெற்றி உண்டு. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல நபர்களை சந்திப்பீங்க. இது நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நீங்க போய் அந்த காரியத்தை நடத்திடு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, அட்வர்டைசிங் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுல வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நாள். இன்னைக்கு வியாபாரம் இல்லையேன்னு கவலைப்பட்டவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயண 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 நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நம்ம ஏதாவது ஒண்ணு சேர்த்தாகணும், இடம் வாங்கணும் அல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள ஆழ்ந்துருந்து இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு பசிக்கும், வயிற்றுக்கு பசி ஏற்பட்டுடும், உடம்பு வந்து ரொம்ப தள்ளும். ஆக நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெரியவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அரசியல்ல இருக்கிறவாருக்கு புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும். பணம் செலவு பண்றதுல யோசிப்பில், ஆஹா செலவு பண்ணலாமா வேண்டாமா, பின்னாடி வருமா வராதா அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே நாராயணீ நமோஸ்துதே மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ஆதாயத்தோட சில காரியத்தை பண்ணுவேன். என்ன பண்ணினாலும் பார்த்துப்போம் பார்த்துப்போம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம். இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயும். இன்னைக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது, வீட்டில் பட்சிகள்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் பெட்ஸெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது கூட கொஞ்சம் நேரம் டைம்ஸ் பண்ணும்போது மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். ரொம்ப நாள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டேன், எல்லா பார்க்கிலிருந்து எல்லாருக்கும் ஆனால் போக மாட்டேன். கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஒதுக்கின்றேன்னா நல்லாயிருக்கும். இந்த தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான வேலைகள் பண்ணுறவா, கிரானைட் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தேவி தன்னோ துர்கை பிரஜோத. துர்காம்பாள் வழிபாடு அமோக வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், ஒரு விஷயத்துல வைராக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அதீதம். யதார்த்தமா பேசி பேசி நம்ம நகைச்சுவையா பேசினா நம்ம ரொம்ப இப்படின்னு நினைச்சிட்டாலும், இவாட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டாலும், நம்ம யதார்த்தமா பேசினா நம்ம கிட்ட வேலை வாங்கலாலும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோணும். இனிமே நம்மளுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் திருப்பி முந்தி மாதிரி இருக்கணும். நம்ம இப்படி இருக்கப்படாது அப்படின்னு நினைப்பது திருப்பியும் அடுத்த நாள் பாசத்துக்காக எல்லாம் மாறிடும். இதுதான் யதார்த்தம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேல் சில நேரம் தனியா உட்காந்துட்டே யோசிப்பீங்க. நிறைய நல்ல விஷயத்தை பத்தி சிந்திப்பீங்க, ஆன்மீக விஷயங்கள் பத்தி சிந்திப்பீங்க, நிறைய சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிப்பேன். இது நடக்காது 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 நடக்காதுன்னு சொன்னவாம்னா நடத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட செயல்படுவேல் நிச்சயம் அனுகூல்யம் ஆகும். இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அப்பப்போ பயம் இருக்கும், பயம்தான். இந்த பயத்தை மத்தவா பார்த்துட்டாள்னா சந்தோஷப்படுவா. அதனால பயத்தை காண்பிக்கவே காண்பிக்காதீங்க. என்னடாது மூணாவது ஒரு விஷயம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏற்கனவே ரெண்டு பிரச்சனை, இதொன்னு தேர்ந்து எந்த தேவையே இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். டிராயிங் பண்றவா, டிராயிங் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவா, அது மாதிரி பெயிண்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, பெயிண்ட் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்ரேடர்ஸா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமா பண்றவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்ககிட்ட கேட்டுடுங்க போதும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சில நேரங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ள நம்மளை அறியாதையே ச்சே என்னடா அது எல்லாம் வளர்ந்துட்டு போயிட்டோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு என்ன திறமை இல்லை அப்படின்னு யோசிப்பேன். வேற ஒண்ணும் இல்லை, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா போதும், நிச்சயம் வெற்றி கொண்டு போய். உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு, கொஞ்சம் லிசனிங் லேர்னிங் பண்ணீங்களா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் நிறைய இருக்கும், உங்களை மிஞ்சவே முடியாது. புது 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 கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வரும். அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேஷ்ச ராகவே கேதவே நமக நவக்கிரக வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, ஒரு பாட்டு இருக்கு, சிந்தனை செய் மனமே. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சிந்தனை செஞ்சுட்டே இருப்பேன், நிறைய இந்த கோயில் போடாமா அந்த கோயில் போடாமா, ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு மாத்துவேன், இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படியாக்கு இப்படியாக்கும், இப்படி பல யோசனைகள் இன்றைய தினத்துல இருந்து இருக்கும். கடைசியில பார்த்தா எல்லாம் காரண காரியத்தோட தான் நடக்கிறது. சார் நம்ம தான் இப்படி இருந்துட்டோம், இனிமே இப்படி இருக்கப்படாது அப்படின்னு யோசிப்பில சரியா இருக்கும். வேலை, இந்த வேலையிட கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எவ்வளவு எதிர்த்தாலும் பார்த்து போற கை இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே எடுத்துக்காய்ங்க, மனசுல போட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கத்துப்பேன் தெரிஞ்சுப்பேன். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான், அதெல்லாம் சமாளிச்சுப்பேன். கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கு நல்லது. நம்பிக்கையின் பேர்ல பண விஷயங்கள்ல யதார்த்தமா இருந்துடப்படாது. நம்பிக்கையின் பேர்ல யதார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்யறது ரொம்ப கவனமாக பார்த்து, அது பண விஷயங்கள்ல கவனமா இருக்கு. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம், அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தற்காப்புகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம், சங்கீதம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கோம், சினிமா சம்பந்தமான துறைகள் எடுத்துட்டு இருக்கோங்க, கேரவன் வச்சுட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனம் சினிமாவுக்கு விடக்கூடியவங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கவங்க, டிக்கெட் புக்கிங் நடத்திட்டு இருக்கிறவங்க, திறனால் இல்லாத சில விஷயங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கை கூடும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு வேல் கொண்டு காப்பார் என்றது. மகர ராசி அன்பர்களே, விருத்தி உண்டு, என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு செயல்பாடுகளாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா சரியா தவறான்னு யோசிப்பேன், கொஞ்சம் யோசிச்சிடுங்க, தப்பே கிடையாது. மற்றவா பேசட்டுமே, நம்ம யோசிப்போமே, அவ என்ன பேசுறா என்னதான் சொல்ல போறா, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்பா, அப்ப நம்ம பேசிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். சில நேரம் கோபத்தினால வேலை செய்யற இடத்துல டப்புன்னு சொல்லிட்டு வர்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா சும்மா யதார்த்தமா விட்டுட்டோம், சரி இதெல்லாம் எடுத்து பண்ணியிருந்தா நேரத்துக்கு சக்சஸ் ஆயிருக்கும்ல, இவ ஒருத்தர் பண்ணும் போது இதை நம்ம மறந்து விட்டோமே, இந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்கலாமேங்கிற நிறைய சோசியல் மீடியாவில் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை எடுத்து பண்ணுறவா, அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெப் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அனிமேஷன் படித்தவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மேன்மை உண்டு, ஒரு விஷயத்துல விடாபடியா பிடிவாதம் பிடிச்சு வைராக்கியமா சில காரியத்தை பண்ணுவேல் அதை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் திருப்தியும் தரும். பெரிய நபர்களுடைய சந்திப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து பெரிய சிக்கல்கள்லயே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. 50% நன்னா இருக்கு, 50% என்னால முன்னேற முடியலையே, அந்த அளவுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கேன், அந்த அளவுகளுக்கு மேல என்னால போக முடியறது இல்லையேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும். உங்க கையில எல்லா காரியங்களும் சாத்தியமாகும். இறைவனுடைய சக்தி மட்டும் இருந்தா போதும், வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
முருகா 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 முருகாங்கிற நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.